ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோதுமை மாவு வெல்லம் வச்சு ஒரு சூப்பர் ஹெல்தியான பணியார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பசங்க எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ இந்த பணியார ரெசிபியை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஹாஃப் கேஜி அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 6 வாழைப்பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 6 வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச மிக்ஸை வந்து இந்த கோதுமை மாவுக்குள்ளே நான் ஊற்றிட்டேன். 1/2 கிலோ கோதுமை மாவுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கல் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் இதை நல்லா கரைச்சி எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவில் கலக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ஆற விட்டுடலாம். இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறிடுச்சு, நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இந்த மாவுக்குள்ளேயே வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணியாச்சு. வெள்ளத்தை நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னா இதில் நிறைய தூசெல்லாம் இருக்கும். அதுக்காக தான் வந்து தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கலக்கலாம். கொஞ்சம் கலக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நமக்கு வந்து பணியாரம் ஊற்றுற அளவுக்கு வந்து நமக்கு கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் போட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நம்ம இப்போ போட்ட குக்கிங் சோடா வந்து எல்லா மாவுலையும் கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பணியாரம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாவு கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். பணியாரமும் நல்லா நமக்கு சாஃப்டாக வரும். அதுக்காக வந்து கொஞ்சமாக நெய்யும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பணியாரக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடு ஆகட்டும். சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன சட்னி கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த குழி கரண்டி, அந்த கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி பணியாரம் ஊற்றிக்கலாம். அந்த பணியாரக்கல்லுக்கு 1/4 வாசி வர அளவுக்கு ஊற்றினோம் அப்படின்னா அது நல்லா வெந்து நமக்கு மேலே எழும்பி வரும். பணியாரக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பணியாரம் ஊற்றலாம். இல்லாட்டி நமக்கு ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும். மேலே நல்லா கலர் வரும், உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வேகாது. அதனால் இந்த பணியாரம் ஃபுல்லுமே வந்து ஒரு சிம்மில் வச்சு தான் வந்து நம்ம வந்து நல்லா சுட்டு எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் மேலேயும் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆயில் ஊற்றினா தான் இது நல்லா வரும். இப்போ ஸ்டவ் பார்த்திங்கன்னா சிம்மில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து வருது அப்படின்ட்டு. வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம், வேறு எந்த மாவுமே நம்ம இதில் ஆட் பண்ணலை. வாழைப்பழமெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அதோடய சாஃப்ட்னஸ் வந்து குறையவே குறையாது. நம்ம சுடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான், ஹார்டே ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ வாழைப்பழம் போடுறோமோ அந்த அளவுக்கு இதில் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுங்க பணியாரத்துக்கு. பாருங்கள், இப்போ ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் உள்ள மாவெல்லாம் எதுவும் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பணியாரம் இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு, பணியாரத்தை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம வந்து சிம்லேயே வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றின அளவுக்கு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றினா போதும். இப்போ பணியாரம் பாருங்கள், பிச்சு பாருங்கள், உள்ளே எப்படி நல்லா வெந்திருக்கு அப்படின்ட்டு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் உள்ளே எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது இருக்கிற எல்லா மாவுமே வந்து ஊற்றி நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ட்ரையே ஆகாது. பசங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து விடலாம். நல்லா ஹெல்தியான டிஷ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.